ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங் அப்படிங்கிற புக்கோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த புக் எதனால் இப்போ நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா, பல மாதம் கழிச்சு நான் இந்த வீடியோ போகிறேன். தோராயமாக ஒரு 3 மாதம் கேப் இருக்கும் லாஸ்ட் வீடியோக்கும் இந்த வீடியோக்கும், சரிங்களா? ஸோ இந்த 3 மாதம் கேப்பில் வந்து ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக போகணுமே, சரி முனாக்காச்சு வீடியோ போகணும்னு சொல்லிட்டு இந்த புக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு டாபிக் எடுத்து போட போகிறேன். இந்த பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங் எதனால் இன்னொரு ரீசன் எதுக்குன்னா, இப்போ வந்து நிறைய பேர் வந்து மென்டலி டவுனாக இருப்பாங்க. ஏன்னா இப்போ கொரோனா டைமில் வந்து பேண்டமிக் டைமில் வந்து சில விஷயங்கள், சில சின்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அவங்களுக்கு ஒத்து போகாமல் இருக்கும். ஸோ அவங்களுக்கு சில யூஸ்ஃபுல்லாக கொஞ்சம் பூஸ்ட்டாகவும் இருக்கணும், கொஞ்சம் மோட்டிவேஷனாக சொல்லிட்டு நான் இந்த வீடியோ போடுறேன், சரிங்களா? ஸோ அவங்களுக்கு ஒரு சின்ன பூஸ்ட் அல்லது மோட்டிவேஷன் கிடச்சா கூட அவங்களால ஓவரளவுக்கு கான்ஃபிடன்ஸ் கெயின் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ அதனால தான் வீடியோ போட போகிறேன். இந்த வீடியோ அந்த பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங் அப்படிங்கிற புக்கு ஒரு ஆத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நார்மன் வின்சென்ட் அப்படிங்கிறவர் தான் இந்த புக்கு எழுதிக்கிறார், சரிங்களா? இது ஒரு இன்டர்நேஷ்னல் பேஸ் செல்லர், அதாவது வேர்ல்டு வைடு, அதாவது உலகம் முழுவதும் நிறைய பேர் வந்து இந்த புக்கு விரும்பி வாங்கி படிச்சிருப்பாங்க, அதாவது இந்த கண்டென்ட் பிடிச்சி வாங்கி படிச்சிருப்பாங்க, சரிங்களா? இதே போட்டிருப்பாங்க பாருங்கள், மில்லியன்ஸ்னால் 10 லட்சம், பல புக்கு அதாவது பல நூல்கள் வந்து விட்டு போயிருக்கு இந்த பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங் அப்படிங்கிற ஒரு புக்கு வந்து வேர்ல்டு வைடாக, சரிங்களா? இதோட ஆத்தர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு சைக்காலஜி டாக்டர், சரிங்களா? அதனால் சில சைக்காலஜி டிப்ஸ் கூட அவர் அந்த புக்கில் கொடுத்துருப்பார். இந்த புக்கை 1952 எழுதினார். எழுத கொஞ்ச நாட்கள மாதங்களிலேயே ரொம்ப ஹிட் ஆச்சு, சரிங்களா? இது அவங்களோட இந்த புக் ரீடர்ஸ் மத்தியில் ரொம்ப ஃபேமஸான புக்கு. எனக்கு ஒன் ஆஃப் ஃபேவரட் புக்ஸில் இந்த பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங் அப்படிங்கிற புக்கும் ஒன்று. இந்த புக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா மெயின் கவர் பண்ணுறது பாசிட்டிவ் திங்கிங் அப்புறம் ஃபெய்த் சம்பந்தமான டாபிக் தான் இந்த புக்கை வந்து கவர் பண்ணுது. ஸோ எனக்கு ரொம்ப படிக்க பிடிச்சிருந்துச்சி. எனக்கு இதில் வந்து இந்தியாவில் இருக்கிற பாண்டிச்சேரி அப்படின்னு நாங்கள் ரிசைட் பண்ணுறேன். அதனால் நாங்கள் 150 ருபீஸ்க்கு இந்த புக்கு வாங்கினா, இங்கே 150 ருபீஸ் தான் விற்கிறாங்க. அமெரிக்காவில் வந்து 4.99 டாலர்ஸ், ரவுண்ட் ஆஃப் பண்ணால் $5 மாதிரி சம்திங் வரும். ஸோ இதில் மொத்தம் 17 சாப்டர்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எஸ், 17 சாப்டர்ஸ் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு 3 சாப்டர்ஸ் வந்து இது ஸ்லோவாக போகும், சரிங்களா? ஸ்டார்டிங் வந்து ஒரு மாதிரி ஸ்டார்டிங் அப்படி தான் இருக்கும். போக போக உங்களுக்கு சொல்ல வரது புரிஞ்சுக்கணும் உடனேயே, உங்கள் எல்லா டாப்பிக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்டார்டிங்கில் எல்லாம் அப்படி தான் இருக்கும், இப்போ போக போக இன்ட்ரெஸ்டிங். இன்னும் புது விஷயம் சொன்னிருப்பார் அவர். அவரில் வந்து அவங்க ஒரு சைக்காலஜி டாக்டர்னால இருக்கூட அவர் பேஷண்ட்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் கூட சில ஷேர் பண்ணிப்படுறவர். அவங்க எப்படி வந்து பாசிட்டிவ் திங்கிங் அவர் ஃபெய்த் மூலியமாக எப்படி அவங்க டிசீஸ்லாம் க்யூர் பண்ணிக்கினாங்க, எப்படி அவங்க சக்ஸஸ்ஃபுல்லானாங்க, எப்படி வந்து நம்மளை டெவலப் செல்ஃப் டெவலப்மெண்ட் புக் தானே இது. ஸோ எப்படி நம்மளை டெவலப் பண்ண உதவுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கில் அவர் ரெஃபர் பண்ணியிருப்பார். இந்த புக்கு வந்து சீப்பாக கிடைக்குது. ஏன்னா இவ்வளோ கம்மியான ரேட்டுக்கு வந்து ஒரு புக்கு சீப்பாக, இவ்வளோ வேல்யூஸ் இருக்கிற புக், இவ்வளோ ஃபேக்ட்ஸ் இருக்கிற புக் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம், சரிங்களா? இந்த பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங் பற்றி சில ஷார்ட் நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க, கொஞ்சம் ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? ப்ளஸ் இந்த புக்கு வந்து வேர்ல்டு வைடு கிடச்சாலும் இந்தியாவில் வந்து 100 ருபீஸ் கிடைக்குது. ஸோ சீப் தான், கன்ஃபார்ம் வாங்கலாம். நான் ரெக்கமெண்ட் பண்ணுற புக்கெலாம் இதுவும் ஒன்று. ஸோ இப்போ வந்து யார் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ரெக்கமெண்ட் பண்ணலாம், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை ரெக்கமெண்ட் பண்ணலாம். யார் யாரெல்லாம் புக் படி நல்லா புக் படிப்பாங்களோ, இல்லை புக்கு ஸ்டார்டிங் யூஸ் பண்ணுறவங்க வந்து இந்த புக்கு படிக்கலாம், சரிங்களா? இந்த புக் ரீடிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து முக்கியமான விஷயம். அது வந்து கட்டாய பேரில் படிக்கக்கூடாது. ஸ்டார்டிங்கில் வந்து சொல்லுவாங்க, புக்கு பிடிச்சலாம் சொல்லுவாங்க, உங்களுக்கு படிங்க. உங்களுக்கு படித்து பார்க்கும்போது எந்த டாபிக் வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு மாதிரி அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்குதோ அது சம்மந்தமான படிங்க. சில பேருக்கு டிடெக்டிவ் ஸ்டோரிஸ் பிடிக்கும், சில பேருக்கு வந்து மிஸ்ட்ரி நாவல்ஸ் பிடிக்கும், சில பேருக்கு வந்து ஃபேண்டசி ஹாரி பாட்டர் மாதிரி புக்ஸ் பிடிக்கும், லார்ட் ஆஃப் ரிங்ஸ் மாதிரி புக் பிடிக்கும், சில பேருக்கு வந்து இப்படி அட்வென்ச்சரஸ் புக் பிடிக்கும், ஃபேமஸ் பேர் அந்த மாதிரி புக்ஸ் பிடிக்கும், சரிங்களா? அதனால் இந்த புக்கு வந்து பிகினர்ஸ் புக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ ஒரு 1-2 புக்கு படிச்சிருவாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து இந்த புக்கு எத்தனை படிக்கக்கூடாது. எத்தனை படித்தா வந்து சில டாப் சில சாப்டர்ஸ்லாம் வந்து சில அட்வான்ஸாக இருக்கும், சரிங்களா? எத்தனை படிக்கக்கூடாது. அவங்க வந்து ரீடிங் ஹேபிட் கொஞ்சம் இருந்தால் கூட போதும் படிச்சிடலாம். ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்டோரி புக்ஸாக ஆரம்பிக்கணும், பிறகு நாவலர்ஸ், பிறகு நாவல்ஸ் அப்படின்னு போய்க்கினாங்க, சரிங்களா? எடுத்தோடனே நாவல்ஸ் தான் போகக்கூடாது. ஏன்னா சிறு துள்ளி பெயர்கள்னு சொல்லுவாங்க, எடுத்தோடனே சின்ன சின்ன துளி தான் போக போக வந்து பெருவளவு மாறுது. அந்த மாதிரி தான் சின்ன 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 ஸ்டெப் எடுத்து வச்சுன்னா ஒரு ரேஸ் ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி தான் சின்ன சின்னதாக ஆரம்பித்தால் தான் நம்மளால் ஒரு பெரிய குழந்தை எயிம் பண்ண முடியும். எடுத்தோடனே டாப்பில் போன அப்படின்னு நினைக்க முடியாது. ஆர்டர் பண்ணி தான் நம்மளால் எதுவுமே சக்ஸஸ் ஆக முடியும், சரிங்களா? ஸோ இந்த புக்கு படிக்கிறவங்க வந்து கன்ஃபார்ம் ஒருத்தான புக்கு தாங்க, படிக்கிற புக்கு தாங்க இது.
சரி, வேறு என்ன சொல்லணும் வேணும்னா, இந்த புக்கு நீங்கள் எல்லாத்தையும் ரெக்கமெண்ட் பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸை ரெக்கமெண்ட் பண்ணலாம், ஃபேமிலிஸை ரெக்கமெண்ட் பண்ணலாம். யாராச்சும் ஒருத்தங்களுக்கு வந்து ஃபிசிக்கலி சாரி மென்டலி சம் வாட் சொல்கிறது கான்ஃபிடன்ஸ் கம்மியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் இந்த புக்கை ரெக்கமெண்ட் பண்ணலாம். சரிங்களா? ஓப் யூ லைக் திஸ் வீடியோ. நான் வந்து ஒரு லாங்காக கொண்டு போகலாம் பார்த்தேன். இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சா தான் உங்களுக்கு வந்து மைண்டில் சீக்கிரமாக ரெக்கார்ட் ஆகும். சரிங்களா? முக்கியமான விஷயத்தை ரொம்ப டீப்பாக எடுத்தாங்கன்னா மைண்ட்ஸ் கொஞ்சம் நேரம் கான்சன்ட்ரேட் பண்ணுற அப்படியே மற்றதெல்லாம் ஓரளவுக்கு பார்க்கலாம். வித்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிட்டோம்னா நம்ம எல்லா விஷயத்தையும் மைண்டு கவர் பண்ண முடியும். சரிங்களா? இதுவே பிடிக்கும் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டே பாசிட்டிவ், ஸ்டே சேஃப், சீ யூ சூன்.